நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அதிமுக வெற்றி பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அதிரடி சர்வே, இதை பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதை பற்றி இரண்டு முறை விவாதிப்பதற்காக தலைமைச் செயலகம் இரண்டு முறை சென்றார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதல் முறையாக செல்லுகின்ற பொழுது அங்க நடந்திருக்கின்ற மாற்றத்தை பற்றி பெருசா அவர் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் இரண்டாவது முறை செல்லுகின்ற பொழுது அங்க நிகழ்ந்திருக்கின்ற மாற்றமும் அங்கே ஊழியர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமும் இவரை வந்து மிகப்பெரிய கலக்கத்துக்கு ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கு இருக்கின்ற அரசு ஊழியர்களை அழைத்து, என்னங்க இது, கொரோனா எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று ஆலோசனைக்கு வந்திருக்கின்ற சில பேர்லாம் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், அவங்க எல்லாம் வரவே இல்லையே, என்ன ஆயிடுச்சு என்று. எப்போதுமே ஒரு அரசு அலுவலகம் என்றாலே திமுக தலைமைக்கு விசுவாசமா சில பேர் இருப்பாங்க, அதிமுக தலைமைக்கு விசுவாசமா சில பேர் இருப்பாங்க, ஆனால் இரண்டு பக்கமும் இல்லாம நடுநிலையாக சில பேரும் இருப்பாங்க. இங்க முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையா சில பேர்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஒரு முதல்வர் என்ற அடிப்படையில் வந்து சந்திக்க கூட இல்லையே. நான் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகின்ற போது இவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து என்னிடம் வாழ்த்து சொல்லி பணி செய்து கொண்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சில பேரிடம் தகவல் விசாரித்து இருக்கின்றார். அந்த தருணத்துலதான் அதிமுக தலைமைக்கு விசுவாசமா இருக்கின்ற ஊழியர்கள் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னங்க ஐயா இது, தெரியாதுங்களா? இந்த சமூக வலைதளங்களா இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருந்தாலும் சரி, எல்லோரும் திமுக தான் வெற்றி பெற போகிறது என்று சொல்லி இன்றைக்கு எல்லா கருத்து படிப்பும் வர்றதுனால திமுக தலைமையை சந்திப்பதற்காகவும் வாழ்த்து சொல்வதற்காகவும் திமுக தலைமையுடன் நாங்கள் நெருக்கமா இருக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக தான் பல பேரும் இன்றைக்கு அலுவலகமும் வர்றதில்லை, உங்களை சந்திக்கவும் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து உச்சத்துக்கு போயிடுச்சான். அரசு ஊழியர்கள் இன்னும் வந்து அதிமுக பழைய அதிமுக மாதிரியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க பழைய மாதிரி நாங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்நேரம் அரசு ஊழியர்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமா இருந்திருக்க முடியுமா? அரசு ஊழியர்களுக்காக நான் ஆட்சியில் இருக்கும் போது என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களை வர்றதும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மை என நினைத்து கொண்டு நாங்க தோத்துருவோம் நினைக்கிறீங்களா? இங்க பால் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரியிடம் நீட்டியிருக்கின்றார். என்ன சர்வே, எப்படி நீட்டினார்? அரசு ஊழியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார்? ஏன் அரசு ஊழியர் மீது இந்த அளவுக்கு கோபம்? விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நன்றி விசுவாசத்துடன் இருக்கணும். அரசுக்கு எதிராக எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் போராட்டம் நடத்துறீங்க, அத்தனை போராட்டங்களிலும் உங்க மீது வழக்கு இருந்தது, அதையெல்லாம் நான் ரத்து செய்தனா இல்லையா? நீங்க ஓட்டு போட போறீங்க என்று தெரிஞ்சா நான் ரத்து செய்தேன். அதுவும் திமுக தொழிற்சங்கம் இருக்கு, அவங்க மேலும் நிறைய வழக்குகள் இருக்கு, அவங்க மேல இருக்கின்ற வழக்குகள் கூட பாகுபாடு இல்லாம நான் பின்வாங்கினேன். இரண்டாவது இன்னொரு விஷயம், அரசு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா இந்த 58 வயது பாத்தீங்கன்னா நீங்க ஓய்வு பெறுகின்ற வயதா இருந்தது. இந்த 58 வயது முதுமை காரணமாக நம்ம சொந்த பந்தங்கள் பிள்ளை குட்டி பெண்டாட்டி எல்லாம் மதிப்பது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்து போயிடுது. இன்னும் 2 வருஷம் கெத்தா உலா வரட்டும் என்ற அடிப்படையில் நான் 59 வயது வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெறும் வயதாக முதலே அறிவிச்சேன். இரண்டாவதாக 60 வயதுல நீங்க ஓய்வு பெறும் வயதாக கடைசியில நான் ஏற்றி கொடுத்து உங்களுடைய மதிப்பு மரியாதையை சமூகத்துல உயர்த்தி நிறுத்தினேன். எத்தனையோ எதிர்ப்புகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிடும், இளைஞர்களுடைய வாய்ப்பை பறித்து இன்னும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கே வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா இளைஞர்கள் படிச்சு என்ன ஆகுது என்று எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள். எப்படி இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு தந்த அந்த சலுகை என்பது கொஞ்சம் நெஞ்சம் கிடையவே கிடையாது. கொரோனா பாதித்து இருக்கின்ற போது அரசு ஊழியர்கள் என்ன முழுமையான வேலைக்கு வந்தாங்களா? போக்குவரத்து ஊழியர்கள் முழுமையா வந்தாங்களா? இல்ல பள்ளி ஆசிரியர்கள் முழுமையா வந்தாங்களா? இல்ல தலைமைச் செயலக ஊழியர்கள் தான் முழுமையா வந்தாங்களா? ஆனா என்றைக்காவது நான் வந்து அவங்க சம்பளத்துல கை வச்சிருக்கேனா? கொரோனா பாதித்து இருக்கின்ற போது எல்லாம் முடங்கி இருக்கின்ற போது கூட நமக்கு நிதி ஆதாரம் குறைவா இருந்தது. ஆனா அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துல கை வைத்து இந்த மாசம் கொடுக்க முடியாது, அடுத்த மாசம் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கமா? அரசு ஊழியர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா காட்டின பாகுபாடு கூட பாத்தீங்கன்னா நான் வந்து காட்டவே இல்லை. அவ்வளோ விசுவாசமாக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம கட்சி வேறுபாடு இன்றி தலைமைச் செயலர் எல்லோரு இடத்துலயும் நான் நல்லா தான் பழகினேன். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு உறுதிப்படுத்தாத வருகின்ற சர்வே எல்லாம் பார்த்துட்டு இப்படி நடந்துக்கிறீங்களா? மீண்டும் அதிமுக ஆட்சி தான் வரும், பாத்துக்கங்க, நான் வச்சு செய்யறேன் அப்படின்னு இன்றைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஊடகமான ஒன் இண்டியாவிலேயே வந்து இந்த செய்தி வந்திருக்குது. அதை தான் இன்றைக்கு நம்ம அலச போறோம். அதுவும் இல்லாம
முதலமைச்சர் அவர்கள் வந்து அதிமுக எப்படி வெற்றி பெற போகுது எத்தனை தொகுதி அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க போகுது என்று ஒரு சர்வேவை எடுத்து வீசி இருக்கிறார் அதை பற்றி நாம பார்க்கலாம் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியானது உறுதியாக 130 தொகுதிகள் வந்து கிடைக்கும் நமக்கு என்ன உளவுத்துறை இல்லையா நமக்கு என்ன கட்சி சார்பா ஊடகம் இல்லையா கட்சி சார்பா நமக்கு ஐடி டீம் இல்லையா மத்திய உளவுத்துறை இல்லையா பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு போடுகின்ற பொழுது வருகின்ற போறவர்கள் எல்லாம் வந்து ரகசியமா விசாரித்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க என்று கேட்டு அதில் முன்ன ரிப்போர்ட்டை தயார் செய்து ஸ்டாலினுக்கு அனுப்புகின்ற தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குதா கட்சி சார்பாகவும் நம்ம ஆளுங்க ஓட்டு போட்டு வரவங்கள ரகசியமா விசாரித்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்குன்னு கேட்டு தகவல் சேகரித்து நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்காங்க நம்ம மாநில உளவுத்துறை பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகுதி வெற்றி பெற போகிறேன் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க மத்திய உளவுத்துறை ஆனது நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல்வேறுபட்ட சர்வே ஆனது நமக்கு தந்திருக்கு நம்ம கிட்டயும் சுனில் என்ற டீம் இருந்தது அவங்களும் வந்து தமிழ்நாடு முழுவதும் சர்வே பண்ணி அவங்களும் ஒரு டீம் தந்திருக்காங்க எப்படியாப்பட்ட சர்வே எடுத்திருந்தாலும் அதிமுக ஆனது 130 தொகுதிகள் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வரப்போகுது அதுவும் இல்லாம 20-50 தொகுதிகள் பாத்தீங்கன்னா இழுபறியா இருக்கும் என்று சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உறுதியா 140 தொகுதிகள் நம்ம அள்ளுவோம் அப்படி இருக்கின்ற பொழுது ஏதோ திமுக தான் வெற்றி பெற போகுது அமைச்சர்கள் பட்டியல் வந்து தயாரிக்கிறாங்க அந்த அமைச்சர்களை வந்து நம்ம சமாதானப்படுத்தணும் அமைச்சர்களோட நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல பணியாற்ற வேண்டவங்களா இன்னைக்கு திமுக பக்கம் சாய்ந்து என்ன சந்திக்க வரலன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் நான் ஆட்சிக்கு மீண்டும் வரத்தான் போறேன் செய்ய வேண்டியதை நான் செய்வேன் பாரு அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்திருக்கின்றார் இன்னும் அவரை ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவாகவே தந்திருக்கின்றார் என்ன சொல்றாரு பாக்கின்ற பொழுது நான் விவசாய கடன்களை கடைசி நேரத்தில் தள்ளுபடி பண்ணேன் 11 லட்சம் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அதை பயனடைந்திருக்காங்க இத்தனை லட்சம் விவசாயிகள் பயனடைத்திருக்கின்ற பொழுது வீட்டுக்கு ஒருவர் வாக்களித்திருந்தாலும் இந்த இடத்துல எங்களுக்கு 1% வாக்கானது கிடைக்க போகிறது இரண்டாவது சுய உதவிக்குழு பெண்களுடைய பண கஷ்டம் என்ன என்பது நமக்கு தெரியும் அந்த கடனையும் தள்ளுபடி பண்ணிருக்கும் ஒரு 10,000 குழுவுடைய கடனத்தை நான் தள்ளுபடி பண்ணியிருந்தாலும் வீட்டுக்கு 2 பேர் போட்டாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு குழுவில பொறுத்த வரைக்கும் 5 குடும்பங்களோ அல்லது 10 குடும்பங்களோ சேர்ந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டு என்றாலும் நமக்கு அதுல 1 லட்சம் ஓட்டுக்கு கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு நகை கடன் இந்த நகை கடனை பொறுத்த வரைக்கும் 5 சவரன் அவங்க சொன்னாங்க நம்ம வந்து 6 சவரன் சொன்னோம் இப்படி கூடுதலாக ஏற்றியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட வீடுகள்ல விலக்கு ஏற்றி வச்சிருக்கோம் கடனை தள்ளுபடி பண்ணி இப்படி நன்றி விசுவாசம் உள்ள தமிழர்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்முடைய கடன் தள்ளுபடியிலே நம்ம வந்து பெரும்பான்மையான ஓட்டு வாங்க போறோம் அதுவும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டியிருப்பதாக அதனுடைய ரிப்போர்ட்டையும் அங்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் கவலைப்படாதீங்க வட மாவட்டங்களில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களுடைய ஓட்டும் அதிமுகவுக்கு நல்லாவே டிரான்ஸ்பர் ஆயிருக்குது எந்த விதத்திலும் நீங்க கவலைப்படாதீங்க அதிமுக கில்லி மாதிரி ஜெயிக்கும் அப்படின்றத நம்பிக்கை ஊட்டியிருக்கின்றார் வட மாவட்டங்களில் நமக்கு ஒரு 76 தொகுதிகள் இருந்தாலும் 40-50 தொகுதிகள் அதிமுக கன்ஃபார்மா வெற்றி பெறும் அதாவது வட மாவட்டங்கள் திமுக கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த முறை அது அதிமுக கோட்டையாக மாறி இருக்கு என்னதான் இருந்தாலும் கோவை மண்டலத்தில் அப்படியே சரிபாதியாக திமுக அதிமுக போனாலும் நமக்கு பாதி தொகுதியிலாவது கிடைக்காதா அதோட போச்சுனா மேற்கு மண்டலம் எடுத்துக்கோங்க தென் மண்டலம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எந்த மண்டலத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி அதிமுக பாத்தீங்கன்னா 10 தொகுதிக்கு மேலாக தான் வெற்றி பெறுமே கண்டி அதுக்கு கீழாக வெற்றி பெற போறதே கிடையாது இப்படி எல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்த்தாலும் நமக்கு கிடைத்த சர்வேவை பாருங்க அதனால அதிமுக கூட்டணி அது கண்டிப்பாக 130 தொகுதிக்கு மேலாக வெற்றி பெற போகுது மீண்டும் அதிமுக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போறது அதுக்கு பிறகு யாரெல்லாம் இன்றைக்கு திமுக தான் வெற்றி பெற போகிறது என்ற அடிப்படையில போய் தளபதியை பார்த்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் நான் வச்சு செய்வேன் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறான் அதாவது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நல்லது செஞ்சிருக்கோம் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்புறாரு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டங்களையும் இலவசங்களையும் நம்ம அறிவிச்சிருக்கோம் கண்டிப்பா பெண்களும் ஓட்டு போட போறாங்க அதாவது மக்கள் வைக்கின்ற கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுவது எதிர்கட்சி தலைவர் வைக்கின்ற கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுவது விவசாய சங்கங்கள் வைத்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவது மும்முனை மின்சாரம் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாம தமிழக மக்களுக்காக செய்திருக்கோம் யார் கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றுகின்ற ஒரு முதல்வராக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக
இந்த சமூக ஊடகங்கள்ல நம்மளை பற்றியான நல்ல கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா கொரோனாவை நம்ம வலுவா கட்டுப்படுத்தணும், அதுலயே திறன்பட செய்திருக்கும். இயற்கை சீற்றங்கள் வருகின்ற பொழுது நம்ம எந்தவித சோரும் இன்றி அமைச்சர்களும் சரி நம்மளும் சரி களப்பணி ஆற்றிருக்கின்றோம். அதாவது வறட்சி வருகின்ற பொழுது நிவாரணம் கொடுத்ததும், மழை வெள்ளம் வருகின்ற பொழுது நிவாரணம் கொடுத்ததும், அதைத் தொடர்ந்து தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக நாம் வந்து 2500 ரூபாய் கொடுத்ததும், அதே மாதிரி பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததும், கொரோனாவுக்கு 2 முறை 1000 ரூபாய் கொடுத்ததும், அதே மாதிரி சின்னஞ்சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கடனை அதிகப்படுத்தி கொடுத்ததும், கைத்தொழில் செய்யவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பின் போது நிவாரணம் கொடுத்ததும் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு சமூக வலைதளங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதனைத் தொடர்ந்து வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதி அறிவித்ததா இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல பெயரை தந்திருக்கிறது. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து பொதுமக்களும் சரி, இரண்டாவது அரசு ஊழியர்களும் சரி, அரசாங்கத்தை சார்ந்த காவலர்களோ, பல்வேறுபட்ட மக்கள் எந்த மக்களும் சரி, பெரிதாக பாதிக்கப்பட்டதாக, பெரிதாக அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்ததாக எதுவுமே தெரியாத பொழுது நம்மளை ஏன் மக்கள் வந்து வெறுக்க போறாங்க? ஆகையினால நாம கண்டிப்பா வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் முதல்வர்கிட்ட இருக்குது. அதன் காரணமாகத்தான் துணிச்சலாக வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல அந்த 130 தொகுதிக்கு மேலாக அதிமுக வெற்றி பெறுவோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்து வருவோம் அப்படின்ற ரிப்போர்ட்டை தூக்கி மூத்த ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட போட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சந்திக்கலையோ, நலம் விசாரிக்கலோ, அவங்க எல்லாம் வந்து உணவு இடைவெளிக்கு பிறகு நலம் விசாரித்ததாக ஒன் இண்டியாவில் செய்தி வந்திருக்கிறது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற போகிறது என்று சர்வே தந்திருப்பதனால இன்னைக்கு அதிமுகவுடைய மத்தியில ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது இந்த தேர்தல் அறிவித்த பிறகு, வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகு இந்த அதிமுக அமைச்சர்கள் பல பேருக்கும் வந்து கொஞ்சம் கிளிதான் என்று சொல்லணும். நாம வெற்றி பெற போறதில்லை, அதிமுக மீண்டும் வெற்றி பெறாது, என்ன செய்வது என்று பன்னீர்செல்வம் முதற்கொண்டு எல்லோருமே கொஞ்சம் நம்பிக்கை இழந்துதான் இருந்தாங்க. ஆனால் முதல்வர் மட்டும் பாத்தீங்கன்னா எந்த தருணத்திலும் நம்பிக்கை இழக்காம அப்படியே இருந்தார். இப்போ சர்வே வேற வெளியிட்டிருக்கின்றாரா, இன்னும் அதிமுக மத்தியில மிகப்பெரிய ஒரு குஷியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சர்வே வெளியீட்டுக்கு பிறகு இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். அதையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.